மனிதர்களே உண்டாக்குன சில வைரஸ்கள், அதில் ஒன்று வந்து எய்ட்ஸ். அன்னைக்கு வந்து அந்த கடுமையான குற்றச்சாட்டுக்கு ஆளானது வந்து அமெரிக்கா. எதுக்காக கண்டுபிடிச்சானுங்கன்னா, உன்ன மாதிரி ஆசியர்களையும் என்ன மாதிரி கருப்பர்களையும் ஒழிக்கிறதுக்காக கண்டுபிடிச்சது. இது இதுக்கு என்ன ஆதாரம் நீங்கள் கேட்டிங்கன்னா, சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோலுங்கிற ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் அட்லாண்டாங்கிற ஊரில் இருக்கு. அங்கே தான் இந்த வைரஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வேலை எனக்கு தடுப்பை பற்றி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கீழே அந்த வைரஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வெளியே வந்துருச்சு. இல்லை, அது வரும் பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு புதுசு புதுசாக சில காரணங்கள்னால மனிதர்களே உண்டாக்குன சில வைரஸ்கள் உண்டாக்குனாங்க. அதில் ஒன்று வந்து எய்ட்ஸ். மனிதர்கள் உருவாக்குனது யாருன்னாக்கா, அன்னைக்கு வந்து அந்த கடுமையான குற்றச்சாட்டுக்கு ஆளானது வந்து அமெரிக்கா. அங்கே நான் அமெரிக்காவில் அதுக்கான பயிற்சி எடுத்துக்கிட்ட போது அங்கே இருந்த கருப்பின மக்கள் சொன்னது, நான் ஆசியாவை சேர்ந்தவர், நான் எனக்கு ஒரு கருப்பின பேராசிரியர் இருந்தார், அவர் சொன்னார், இந்த எய்ட்ஸ் வைரஸை இவனுக்கு தான் கண்டுபிடிச்சானுங்க. எதுக்காக கண்டுபிடிச்சானுங்கன்னா, உன்ன மாதிரி ஆசியர்களையும் என்ன மாதிரி கருப்பர்களையும் ஒழிக்கிறதுக்காக கண்டுபிடிச்சது. இது நம்ம நாட்டில் அதை பரவ வைக்கணும்னு பார்த்தா எதிர்பாராத விதமாக அவன் ஊரில் மாட்டிக்கிட்டான். முதல்ல மாட்டினது அமெரிக்கா மாட்டிக்கிச்சு. அதனால தான் அவதியாக அதுக்கான தடுப்பூசிகள் அது இந்த மருந்துகள் இருந்தபோது உடனே கொண்டு இது பண்ணிட்டான். இதுக்கு என்ன ஆதாரம் நீங்கள் கேட்டிங்கன்னா, சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோலுங்கிற ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் அட்லாண்டாங்கிற ஊரில் இருக்குது அமெரிக்காவில். அதுதான் உலகத்துக்கே எந்த நோய் தொற்று நோய், காற்றில் பரவக்கூடியதா, தண்ணியில் பரவக்கூடியதா, உணவில் பரவக்கூடியதா அப்படிங்கிற தொற்று நோய்களை பற்றிய முழு விவரமாக அதுதான் தெரிவிக்கும். அதை எப்படி தடுக்கிறதுங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணுறது அந்த இது. அதில் தான் நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன், எய்ட்ஸ் தடுப்பை பற்றி பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் என்னாச்சுன்னா, நான் உள்ளே போகிறேன், எங்கள் வெளிநாட்டிலேருந்து பயிற்சிக்காக வந்து ஒரு நாங்கள் 15 பேர் இருந்தோம். எங்களையெல்லாம் அப்படி கொத்தா ஒரு வண்டியில் உட்கார வச்சாங்க, கூட்டிகிட்டு போயிட்டாங்க வெளியே. அங்கேருந்து ஒரு 40 மைலுக்கு அந்த பக்கம் ஏதோ ஒரு இடத்துல அங்கே கிளாஸ் எடுத்தார். ஏன்டா இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னு பார்த்தா, அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, இன்றைக்கி காலையில் யாரும் பேப்பர் படிக்கிறோம், அமெரிக்காவில் நம்ம இங்கே பேப்பர் படிக்க போகிறோம், டிவியெல்லாம் பூரா வர இங்கிலீஷில் இருக்குது, நமக்கு அதை எதையும் பார்க்க மாட்டோம். அப்போ தான் தெரிஞ்சுது, ரஷ்யா ஒரு ரகசிய லேபரேட்டரியை கண்டுபிடிச்சிருச்சு. எங்கடான்னு பார்த்தா, நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிற சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோலில் நான் இருக்கிறேன் வைரஸ் லேபுக்களை, இன்னொரு லேப் இருந்துருது அண்டர் கிரவுண்டு, தெரியாமல் வச்சுருக்கான். அங்கே தான் இந்த வைரஸை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். மேலே எனக்கு தடுப்பை பற்றி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான், கீழே அந்த வைரஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். வெளியே வந்துருச்சு. போலியோ வேக்சின் போன்ற சில வேக்சின்களோடு இந்த வைரஸையும் சேர்த்து உள்ளே விட்டு தான் ஆப்பிரிக்கா பெருசாக மாட்டுச்சு. ஆனால் அதே சமயத்தில் அமெரிக்காவும் சேர்ந்து ஈக்குவலாக மாட்டதுனால தான் அவன் தடுப்பு விஷயத்தில் அவன் படு தீவிரமாகி எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன். அது மாதிரி உலகத்தினுடைய பொருளாதாரம் மிக பயங்கரமாக அடிபட்டு இன்றைக்கி இருக்கிற அரசாங்கங்கள் பூரா தன்னுடைய தவறுதலான பொருளாதார கொள்கைகள்னாலையும், அது மாத்திரம் இல்லாமல் பல பல புதிய கண்டுபிடிப்புகள், டிஜிட்டல் அது போன்ற பல கண்டுபிடிப்புகள்னாலையும் இன்றைக்கி இருக்கிற வேலை வாய்ப்புகள்லாம் மாறிப்போச்சு, பொருளாதாரம் அடிபட ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, 20th century பெட்ரோல் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய எல்லா நடவடிக்கைகளும் எல்லா கண்டுபிடிப்புகளும் பெட்ரோல் பேஸ்டாக தான், எல்லாமே பெட்ரோல் பேஸ்டு. அதை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு வந்தாங்க. டிஜிட்டல் இது வந்ததுக்கு பிறகு பெட்ரோல் தேவைப்படாதுங்கிற ஒரு இதுக்கு போச்சு. பெட்ரோல் தேவைப்படாதுன்னு வந்ததுன்னா, பெட்ரோல் வர்த்தகத்தையே வாணிபத்தையே முழுக்க முழுக்க கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறது அமெரிக்கா. அதை வச்சு தான் அவன் எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு இருக்கான். கண்டுபிடிப்புகள் வந்ததுக்கு பிறகு சூரிய ஒளி, எலக்ட்ரிக், இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு நமக்கு பெட்ரோலே தேவையில்லைங்கிற மாதிரி சூழ்நிலை வரும்போது அமெரிக்கன் எக்கானமி பிச்சைக்கார நிலைமைக்கு போய்டும் தெரிஞ்சபோது, அதை தடுக்கிறதுக்கு என்னடா வழின்னு பார்த்தானுங்க, கொரோனாங்கிற ஒரு வைரஸை உருவாக்குனேன். இன்ஃப்ளூயன்சா வைரஸினுடைய சின்ன மாறுதல் அது. உண்மையிலேயே வெள்ளைக்காரர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் நம்ம நாட்டை ஆண்டதுக்கு நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு தடுப்பூசி போடுற பழக்கம் வந்து. அவன் என்ன பண்ணான்னா, குழந்த பிறந்த உடனே அந்த அம்மை தடுப்பூசி போடலைன்னா பெற்றோர்களை ஜெயிலில் போட்டான். பிறந்த குழந்தைகள் அத்தனைக்குமே நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அம்மை நோய் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கி ஒரு கேஸ் கூட கிடையாது. அது மாதிரி பல தொத்து வியாதிகள் வந்துக்கிட்டு இருந்தது. போலியோ, இளம்பிள்ளைவாதம், அது மா அப்புறம் அந்த சின்ன வயசு சொன்னால் அந்த காலத்தில் வந்து கக்வான் இருமல்னு ஒன்று சொல்லுவாங்க, ஊப்பிங் காஃப்னுவோம்,
டிஃப்தீரியா தொண்டை அடைப்பான்னு ஒன்று, அப்புறம் டெட்டனஸ், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ட்ரிப்புள் ஆன்டிஜென் ஒன்று போட்டாங்க. போட்டு இன்றைக்கி கக்வா நீர்மலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, எங்கள் காலத்தில் அது வரும் பாருங்கள், அப்படி தான் இருப்புவாங்க, செத்து போடுங்க, அதுக்கு தடுப்பூசி போட்டாங்க. அந்த மாதிரி பல்வேறு போலியோ தடுப்பு மருந்துகள் இன்றைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. போலியோ தடுப்பு கடந்த இன்னும் ஒரு 15 வருஷமாக ஒரு போலியோ கேஸ் கூட உலகத்தில் எங்கேயுமே ரிப்போர்ட் ஆகல, ஏறத்தாழ போயிடுச்சு. நாங்கள் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தபோது இந்தியனுடைய சராசரி வயது வந்து சொன்னால் சிரிப்பீங்க, 28 or 29. 28 வயசில் ஒருத்தன் செத்து போனாலும் ஒருத்தன் செத்து போனாலோ சராசரி ஆவரேஜ் இந்தியன் ஆஜ் முடிச்சுட்டா செத்து போட்டாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி என்ன தெரியுமில்ல, பெரிய தலைவலி, 65, எவனும் சாக மாட்டேங்கிறான். இன்றைக்கி பிரச்சனையே நாங்கள் தான், கிழவர்கள் தான், இளைஞர்களோட மிக அதிக நாள் உயிரோடு இருந்துக்கிட்டு இருக்கிற கிழவர்கள் தான். இப்போ பென்ஷன் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டால் முடியல, சம்பளத்தை விட பென்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. காரணம் இந்த தடுப்பூசிகள்.